இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தன்னை விட வயது மூத்த ஒரு பெண்ணுடன் ஏற்பட்ட கள்ளக்காதலால் அவருடைய கணவரை இளைஞர் ஒருவர் நூதனமான முறையில் கொலை செய்த சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தெலுங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குண்டுராய் கிராமத்தை சேர்ந்தவர் ஷேக் ஜமால் சகேப் இவருக்கு வயது ஐம்பது இவருக்கு திருமணமாகி இமாம்பி என்கின்ற நாற்பத்தி ரெண்டு வயது மனைவியும் ஒரு மகளும் இருக்கிறார்கள் இவர்களுடைய மகளுக்கு சில மாதங்களுக்கு முன்புதான் திருமணமும் நடைபெற்றது இதனிடையே நேற்று முன்தினம் ஷேக் ஜமால் தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் சென்றார் ஆனால் நீண்ட நேரமாகியும் தன்னுடைய தந்தை வராததால் சந்தேகமடைந்த அவருடைய மகள் நிஷா தன்னுடைய தந்தைக்கு போன் செய்தார் ஆனால் அவர் ஃபோனை எடுக்கவில்லை தன்னுடைய தாயார் இமாம்பியிடம் இது பற்றி கேட்டபோது அவரும் தந்தை வீட்டில் இல்லை என கூறியுள்ளார் இதனையடுத்து தன்னுடைய தந்தை ஷேக் ஜமாலை காணவில்லை என போலீசாரிடம் அவர் புகார் அளித்தார் இதன் பேரில் போலீசார் அவர் சென்ற வழியில் நள்ளிரவு நேரத்தில் தேடி பார்த்தபோது சாலையோரத்தில் ஷேக் ஜமால் இறந்து கிடந்திருக்கிறார் ஆனால் அவருடைய உடலில் எந்த காயங்களும் இல்லை விபத்து ஏற்பட்டதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை பின்னர் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்திருக்கலாம் என கருதிய போலீசார் அவருடைய உடலை அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் ஆனால் பிரேத பரிசோதனையில் வந்த தகவல் போலீசாரையே அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது ஷேக் ஜமால் மாரடைப்பு ஏற்பட்டு இறக்கவில்லை என்றும் அவருடைய உடலில் விஷம் கலந்திருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அதன் பிறகு போலீசார் இந்த தகவலை அவருடைய மனைவி மற்றும் மகளிடம் தெரிவித்தனர் அப்போது அவருடைய மகள் உடைந்து அள மனைவி இமாம்பி பெரிய அளவில் அதிர்ச்சியாகவில்லை இதனால் அவர் மீது சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் சாதாரணமாக விசாரணை நடத்தினர் அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் இதனையடுத்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரித்ததில் தானும் தன்னுடைய கள்ளக்காதலனும் திட்டமிட்டுதான் ஷேக் ஜமாலை கொலை செய்தோம் என்று இமாம்பி ஒப்புக்கொண்டார் மேலும் எப்படி தன்னுடைய கணவனை கொன்றோம் எனவும் அவர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இதுகுறித்து போலீசாரிடம் இமாம்பி சொன்னது என்னவென்றால் ஓர் ஆண்டுக்கு முன்பு எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு வயதான மோகன் என்பவர் குடியமர்ந்தார் முதலில் சாதாரணமாக பேசி வந்த எங்களுக்குள் ஒருவித ஈர்ப்பு ஏற்பட்டு அது காதலாக மாறியது என்னுடைய கணவர் இல்லாத நேரங்களிலெல்லாம் அவர் என்னுடன் தனிமையில் உல்லாசமாக இருந்தார் இதனால் அவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு ஏற்பட்டது மோகன்ராவும் என்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் மோகன்ராவுக்கு ஒரே தடையாக இருப்பது என்னுடைய கணவர்தான் அவரை தீர்த்து கட்டிவிட்டால் பிரச்சனை முடிந்தது என யோசித்தோம் ஆனால் கொலை செய்யும்போது மாட்டிவிடக்கூடாது தான் ஊசி மூலம் விஷத்தை செலுத்த முடிவு செய்தோம் இதற்காக மோகன்ராவுக்கு தெரிந்த மருத்துவ கடைக்காரிடம் விஷத்தை வாங்கினோம் இந்த நிலைமையில்தான் மகளை பார்ப்பதற்காக என்னுடைய கணவர் நேற்று முன்தினம் இரவு நேரத்தில் புறப்பட்டார் அப்போது இது குறித்து மோகன்ராவிடம் நான் தெரிவித்தேன் அவரும் முகக்கவசம் அணிந்து கொண்டு அவரிடம் லிப்ட் கேட்பது போல சென்று பைக்கில் கொண்டிருக்கும் போதே அவருக்கு ஊசி செலுத்தி அதன் பிறகு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இவ்வாறு இமாம்பி கூறியிருக்கிறார் இமாம்பியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரையும் அவருடைய கள்ளக்காதலன் மோகன்ராவையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் பாருங்கள் உல்லாசமாக வாழணும்னு ஆசைப்பட்டு கணவனை தள்ளிட்டு இப்போ காதலர்கள் ரெண்டு பேரும் ஜெயிலில் போய் கம்பி அண்ண போகிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழகம் பாரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்